विघ्नेश्वराय नमः। வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜூன் மாதம் 12 தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது வெள்ளி. முதலாவதாக, இந்த அவசர உலகத்தில் உங்களுடைய பொன்னான நேரத்தை இன்றைய தினப்பலன்கள் கேட்பதற்காக ஒதுக்கியதற்கு எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 12. ஒன்றையும் இரண்டையும் கூட்டினால் வருகின்ற எண் 3 குரு பகவானுக்குரிய எண்ணாகும். 12/6/2020 இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 4 ராகு பகவானுக்குரிய எண்ணாகும். எண்கணித ஜோதிடத்திலே 3 எண் ஒரு சுப எண்ணாக அமைந்திருக்கின்றது, குருவோடைய எண் அல்லவா? ஆனால் ராகுவோடைய எண்ணாகப்பட்ட 4 எண்கணிதத்தில் ஒரு மிக வேகமான வீரியமான எண்ணாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் அது ராகுவோடைய எண்ணாக இருக்கிறது. ஆனால் ராகுவாகப்பட்டவர் சூரியனையும் சந்திரனையும் பிடிக்கக்கூடிய மிக அதிக சக்தி கொண்ட கிரகமாக நவகோள்களிலே இருந்தாலும் குருவுக்கு மட்டும் ராகு கட்டுப்படுவார். கேதுவாகப்பட்டவர் குருவோடைய சேர்க்கை பெறுவது கோடீஸ்வர யோகம் என்பார்கள். ராகுவோடு குரு சேர்க்கை பெறுவது குரு சண்டாள யோகம் என்பார்கள். இருப்பினும் என் கணிதத்திலே அவர்கள் இருவரும் சேர்க்கை பெறுகின்ற நிலை அறிவும் செயல்களிலே விவேகம் வேகம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இரட்டிப்பு நன்மையாக அமைந்திருக்கின்றது. இன்றைய கிழமை வெள்ளி, சுக்கிர பகவானுக்குரிய நாள், ஒரு சுப கிரகத்தோடைய கிழமை. அவற்றிலே இன்றைய நாள் ராகு விதி எண்ணாக வருவது ராகு காலம் மிகவும் பலம் பெறும். அந்த நேரத்திலே நீங்கள் மகாலட்சுமியை அம்மனை வணங்குவது விளக்கேற்றுவது இன்றைய நாள் மிக சிறப்பான நற்பலன்களை நீங்கள் அடைவீர்கள். திருமண தோஷம் உள்ளவர்கள் அந்த நேரத்திலே லட்சுமிக்கு விளக்கேற்றுவதனால் உங்களுடைய திருமண தடைகள் அகன்று திருமண சுபகாரியங்கள் மற்றவர்கள் பெற்றோர்கள் அவருடைய அன்பும் ஆசையால் நல்லபடியாக நடக்கும். இது எனது அனுபவ உண்மை. இன்றைய நாளை பொறுத்தவரை எண்கணிதத்தின் அடிப்படையிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சிறந்த புத்திசாலித்தனம், எவற்றையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதிலே ஒரு சமயோசித செயல்பாடுகள் மற்றும் அவற்றிலே வேகம் இருக்கக்கூடிய ஒரு அனுகூலமான நாளாகவே இன்றைய நாள் நம் அனைவருக்கும் அமைந்திருக்கின்றது. எண்கணிதத்தின் அடிப்படையிலே இன்று சிறப்பு. இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் .com திருமண இணையதளம். வரன்களை தேடிக் கொண்டிருப்பவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் கும்ப ராசியிலே சதயம் நட்சத்திரத்தில் மாலை 6:45 வரை சஞ்சாரம் செய்கின்றார். சதயம் நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம். செவ்வாயோடியும் சந்திரன் சேர்க்கை பெற்று ராகுவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற அமைப்பு சந்திர மங்கள யோகம் மிக அற்புதமாக வேகம் செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. சந்திரன் ராகுவோடைய நட்சத்திரத்தில் சந்திரனோடு சேர்க்கை பெறுகின்ற செவ்வாயோ குருவோடைய நட்சத்திரத்தில். என் கணிதத்திலே தேதியோ குருவோடையது, விதி என்னோ ராகுவோடையது. எனவே இன்றைய நாள் அவை சிறப்பாக நட்சத்திரத்திலும் அமைந்திருக்கின்றன. மாலை 6:45 பிறகு பூரட்டாதி பிறக்கின்றது, குரு பகவானுக்குரிய நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்தின் அதிதேவதை குபேர பகவான். எனவே 6:45 பிறகு பூரட்டாதி பிறப்பதினால் இரவு சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு மகாலட்சுமியும் குபேரரையும் வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய நாளாக வெள்ளிக்கிழமையிலே வந்திருக்கிறது. இவை சிறப்பே.
இன்றைய திதியாகப்பட்டது சப்தமி, இரவு 11 மணி வரை. அதன் பிறகு அஷ்டமி பிறக்கின்றது. சூரிய உதயத்தின் பொழுது எந்த திதி இருக்கிறதோ அவையே இன்றைய திதி. ஆகையால் நாளைய தினம் தேய்பிறை அஷ்டமி, சனிக்கிழமையிலே அஷ்டமி வந்திருக்கிறது. மிக அற்புதமான அமைப்பு. மேலும் அவை தேய்பிர அஷ்டமியாக இருப்பது காலபைரவரை வணங்கக்கூடிய நாளாக நாளைய தினம் அமைந்திருக்கின்றது. நாளைய தினப்பலன்களே இவற்றை நான் விரிவாக கூறுகின்றேன். முன்னதாக இன்று கூறுவது நாளை அதற்குரிய நேரத்தை இன்றே நீங்கள் மனதிலே குறித்து வைத்துக்கொண்டு அதற்கேற்ப உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய நேரங்களை அமைத்துக் கொள்வது நல்லது. சப்தமி திதிக்குரிய திதிசூனி ராசிகள் தனுசு மற்றும் கடகம். குரு மற்றும் சந்திரன் திதிசூனிய ராசிகளாக வந்தாலும் குரு வக்ரம் பெற்றிருப்பதும் கடகத்திற்கு அதிபதியான சந்திரன் ராகுவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதனால் அவர் சனியோடைய வீட்டில் அமர்ந்திருப்பதனால் சந்திர பகவானும் சரி குருவும் சரி சனியோடைய வீட்டில் அமர்ந்திருப்பதனால் திதிசூனிய தோஷம் இல்லாமல் அவர்கள் திதிசூனிய கிரகமாக இல்லாமல் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இன்றைய நாள் அமையும். தனுசிலே கேது கடகத்தை சனி பார்க்கிறார். எனவே இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் திதிசூனிய தோஷத்தினால் எவ்விதத்திலும் பாதிப்புகள் இல்லை. இவையே இன்றைய நாள் பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய கிரக நிலைகளுடைய நட்சத்திர சஞ்சாரங்கள். மேலும் இன்றைய நாளிலே ராகுகாலமாகப்பட்டது காலை 10:30 முதல் 12 மணி வரையும், யமகண்டமாகப்பட்டது மாலை 3 மணி முதல் 4:30 வரையும் இருக்கின்றது. இன்றைய வெள்ளிக்கிழமையிலே சுப ஓரைகள் நடப்பெறக்கூடிய நல்ல நேரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது காலை 6 மணி முதல் 9 மணி வரையும், பிறகு பகல் 1 மணி முதல் 3 மணி வரையும், பிறகு மாலை 5 மணி முதல் 6 மணி வரையும், பிறகு இரவு 8 மணி முதல் 10 மணி வரையும் இருக்கின்றது. சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய இத்தகைய நேரங்களிலே உங்களுடைய புதிய முயற்சிகள் புதிய செயல்கள் மற்றும் இறை வழிபாட்டுக்குரிய நேரமாக அமைத்து கொள்வதும் ராகு காலம் மற்றும் யமகண்டத்திலே இவற்றையெல்லாம் தவிர்ப்பதே சால சிறந்தது. இன்றைய வெள்ளிக்கிழமையிலே நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் என்று பார்க்கின்ற பொழுது வெள்ளிக்கிழமையிலே ராகுவோடைய நட்சத்திரமும் விதி எண்ணாகவும் ராகு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் வந்திருப்பதனால் நீங்கள் இன்றைய தினத்தில் கூற வேண்டிய மந்திரமாகப்பட்டது ஓ ரீ நாகலட்சுமியே நமக ஓ நாகலட்சுமியே நமக. இந்த மந்திரத்தை கூறுங்கள், லட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும். குறிப்பாக ராகு காலத்தில் சொல்வது மிக மிக சிறப்பை தரும். இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி விஸ்வாமித்ர மகரிஷி. ஓம் ஸ்ரீ விஸ்வாமித்ர மகரிஷியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ விஸ்வாமித்ர மகரிஷியே போற்றி போற்றி. இன்றைய வெள்ளிக்கிழமையன்று நீங்கள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் என்று பார்க்கின்ற பொழுது மகாலட்சுமி காமதேனுவால் நமக்கு கண்களால் தெரியக்கூடியவர். ஆகையால் பசுவை நாம் தெய்வமாக நினைக்கின்றோம். பசு தரும் பாலிலே தயிரிலே தான் மகாலட்சுமி கூடியிருக்கிறார்கள். ஆகையால் குளிப்பதற்கு முன்னால் சிறிதளவு தயிரை உங்களுடைய முகத்தில் தடவி ஒரு 3 நிமிடத்திலிருந்து 6 நிமிடம் வரை அதன் பிறகு குளிக்கச் செல்வதன் மூலம் மகாலட்சுமியின் அருளை பரிபூர்ணமாக நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய நாள் இவற்றை செய்யக்கூடிய தந்திர முறைகளை செய்து அனைத்து ராசி அன்பர்களும் நற்பலன்களை மகாலட்சுமியின் அருளால் வீட்டிலேயும் நிறைந்திருக்கக்கூடிய வகையாகவும் உங்களுடைய மனதிலே மகாலட்சுமி குடியிருக்கின்ற வகையாகவும் அமைத்து கொள்ளுங்கள். இனி நாம் இன்றைய தினத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு தினப்பலன்கள் இருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக மேஷராசி. அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இன்றைய தினத்தை பொறுத்தவரை 4ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவானும் ராசியாதிபதியும் சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கின்ற சந்திர மங்கள யோகமாகப்பட்டது
ஒரு அற்புதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. குறிப்பாக மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனன ஜாதகத்திலே சந்திர மங்கள யோகம் இருந்தாலே ஒரு அற்புதமான யோகம். மனோகாரகன் சந்திர பகவான், தைரியத்துக்குரியவர் செவ்வாய் பகவான். அவர்கள் இருவரும் சேர்க்கை பெற்றாலே சந்திர மங்கள யோகம் என்றால் உங்களுக்கு சந்திரனோ யோகாதிபதியாக இருப்பது எப்படிப்பட்ட யோகம் என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். இன்றைய நாள் கோச்சார ரீதியாக அவ்வாறு அமைந்திருக்கின்றது. மூன்றிலே இருக்கின்ற ராகு, பத்திலே வக்ரம் பெற்றிருக்கின்ற சனி, குரு, இவர்கள் எல்லாம் இன்றைய நாள் சாதகமாகவே உங்களுக்கு இருக்கின்ற அமைப்பும் ராசியாதிபதி செவ்வாய், பஞ்சமாதிபதி சூரியன், பாக்கியாதிபதி குரு மூவரும் முக்கோண நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கின்ற யோகத்தை பெற்றிருக்கின்ற உங்களுக்கு இன்றைய நாளும் மேன்மைகள், சிறந்த செயல்பாடுகள், எண்ணங்கள் தெளிவு, எந்த ஒரு வேச்சிலும் தடைகள் இல்லை, குறுக்கீடுகள் இல்லை. எவரையும் எப்படி எவ்வாறு கையாள வேண்டும் என்பதிலே மிக சிறந்த புத்திசாலித்தனம், முயற்சியிலே விவேகம் நிறைந்திருக்கக்கூடிய அமைப்பு, எப்பொழுதும் உங்களுடைய வீரம் நிறைந்திருக்கும், அதே சமயத்தில் விவேகமும் நிறைந்திருக்கின்ற பொழுது எவற்றையும் எப்படி கையாள வேண்டும் என்பதில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருந்தாலும் அவற்றை சாதாரணமாக முறியடித்து காட்டக்கூடிய வெற்றிக்குரிய நாள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறந்த தன லாபம் இருக்கும். தன யோகம் மிக மிக அற்புதமாக இருக்கும். ஜனன ஜாதகமும் சாதகமாக இருந்திருந்தால் உங்களுக்கு மிக மிக அற்புதமான நாளாக இன்றைய நாளும் தொடர்கின்றது. நாளைய தினம் நான்குக்குரிய சந்திரன் 12 வந்து விடுவார். எனவே இன்றைய தினமே முக்கியமான முடிவுகளை எடுத்து விடுங்கள். அவர் 12 வருகின்ற பொழுது 4 சுகஸ்தானத்துக்குரிய 12 பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாளைய தினப்பலனை இவற்றை அழுத்தமாகவே கூறுவேன். எனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கின்றவர்கள் முக்கிய முடிவுகளை இன்றே எடுத்து விடுங்கள். இல்லை என்றால் திங்கட்கிழமைக்கு மேல் அவற்றை அமைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை தனயோகம் மிக அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள், உங்களுடைய ராசிக்கு 2 யோகாதிபதி சூரியன். அவர் அமர்ந்திருக்கின்ற நட்சத்திரமோ ராசியாதிபதி செவ்வாய். சூரியனே ஒரு தைரியத்துக்குரிய கிரகம். அவர் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து குருவோடைய பார்வையும் பெறுகிறார். வார்த்தைகள் மிக துணிச்சலாக இருக்கும். எந்த ஒரு செயலையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள். இவற்றினால் உயரதிகாரிகளுடைய நற்மதிப்பை பெறுவீர்கள். மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் நீங்கள் அடைவீர்கள். எனவே இன்றைய நாள் உயர்வே. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமை இல்லை, நட்பே. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் அற்புதமான நாள். அதற்குரிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம். சுப முகூர்த்த தினம். உங்களுக்குரிய முயற்சியிலே நற்பலன்கள் கிடைக்கும். காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்திரனும் செவ்வாயும் சேர்க்கை பெறுகின்ற நிலை. மனம் அற்புதமாக சந்தோஷமாக இருக்கும். எனவே இன்றைய ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும். தொழில் வியாபார உத்தியோகத்தில் இன்று ஏற்றமும் முன்னேற்றமும் பெற நீங்கள் கூற வேண்டிய மந்திரம், கும்பராசியிலே சனி சந்திரன் செவ்வாய் அமர்ந்திருக்கின்ற நிலையிலே அவர்களுக்குரிய மந்திரத்தை கூற வேண்டும். ஓ அரி க்ளீ அரி, ஓ அரி க்ளீ அரி. இந்த மந்திரத்தை கூறுங்கள். உங்களுடைய துறைகளிலே நீங்கள் உயர்வுகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமை இல்லை, இவையெல்லாம் இன்றைய நாள் சிறப்பே. நீங்கள் நெருப்பு ராசியிலே பிறந்தவர்கள் தினந்தோறும் ஜோதி தரிசனம் செய்யுங்கள். சூரியனை பார்த்து வணங்குங்கள். மேலும் இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வாறு செய்கின்ற பொழுது நன்மைகள் கிடைக்கும். நாகலட்சுமி என்ற தினம் வணங்குங்கள். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் கரோனா தாக்குதலில் எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவார் நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள் மற்றும் இன்றைய தினத்தில் சகலவிதமான யோகத்தையும் சந்தோஷத்தையும் அடையக்கூடிய வகையிலே உங்களுக்கு அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 3 இடமாகப்பட்ட கடகம், 8 இடமாகப்பட்ட தனுசு, திதிசூனிய ராசிகளாக வருவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் நன்மையும். ராசியாதிபதி ராசியிலே ஆட்சி பெற்று குருவோடைய பார்வையை பெறுகிறார். பாக்கியஸ்தானமாகப்பட்டதே உங்களுக்கு பாதகஸ்தானமாக இருந்து அங்கு வக்ரம் பெற்ற சனியும் குருவும் அமர்ந்திருக்கின்றார்கள். 2 மற்றும் 5 இடத்துக்குரிய புதனும் ஆட்சி பெற்று 2 அமர்ந்திருக்கின்றார். 1 5 9 ஆட்சி பெற்ற நிலை. சுக்கிரன் 1, 5 புதன், 9 சனி, அவர்கள் எல்லாம் ஆட்சி பெற்ற நிலையிலே
இன்றைய தினத்தை பொறுத்தவரை பத்திலே சந்திரன் செவ்வாய், மூன்றாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் பத்திலே அமர்ந்து ராகுவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். அவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமான உங்களுடைய முடிவுகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும், உங்களுடைய முயற்சிகள் சிறப்பாக இருக்கும், சிந்தனைகள் மிக மிக வேகமாக இருக்கும், எவற்றையும் எப்படியும் முடித்து விட முடியும் என்கின்ற ஒரு அதீதி நம்பிக்கை இருக்கும். அதீத நம்பிக்கை வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு. ஏனென்றால் உங்களுடைய கிழமை வெள்ளிக்கிழமை, இவையெல்லாம் இன்றைய நாள் மிக அற்புதமாக இருக்கின்ற நிலை. எனவே இன்றைய தினத்தை பொறுத்தவரை மூன்றாம் இடம் திதிசூனி ராசியாக வருவது திடீர் நன்மைகள் இருக்கக்கூடிய நாள். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவர்களுக்கு திடீர் தனயோகம், தனலாபம், பணபுழக்கம் போன்றவர்கள் அற்புதமாக இருக்கும், மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். பொதுவாக வெள்ளிக்கிழமை எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு சிறப்பான கிழமையை, அவை எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு உண்மையான நிதர்சனமான உண்மை இவை. மற்றபடி உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயரதிகாரிகளுடைய இணக்கமான நட்பு இருக்கும். ராசியிலேயே அமர்ந்திருக்கின்ற சூரியன் தலைமை பண்பை கொடுப்பார். எத்தகைய கடின வேலை வந்தாலும் உழைப்பிற்கு தயக்கமே இல்லாதவர்கள் நீங்கள், கடின உழைப்பாளி. நேரம் காலம் பார்க்காமல் எத்தகைய வேலைகள் வந்தால் முடித்துவிட்ட பிறகு மற்றதை பற்றியே சிந்திப்பீர்கள். குடும்பம் உங்களுக்கு இரண்டாம் பட்சம், இவை உண்மை. இன்றைய நாள் அவ்வாறு இல்லை, சந்தோஷமாகவே இருக்கின்றது மனமும் குடும்பமும் மற்றும் உங்களுடைய சூழ்நிலையாக உத்தியோகத்திலும். இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உத்தியோகத்தில் உயர்கை. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், மகிழ்ச்சி, கணவன் மனைவர்களே அன்பு பாசம், குழந்தைகளால் சந்தோஷம், உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் இன்றைய நாள் நட்பு பகம் இல்லை, அவ்வை இன்றைய நாள் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் எப்பொழுதும் வெள்ளிக்கிழமை நன்மையை செய்யும், தாராளமாக அதற்குரிய முயற்சிகள் எடுக்கலாம். காதலர்களை பொறுத்தவரை சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஒரு அற்புதமான சேர்க்கை. எனவே ஏழாம் இடத்துக்குரியவர் உங்களுக்கு செவ்வாய் பகவான், மூன்றாம் இடம் என்கின்றவர் சந்திர பகவான். காதலிலே புதியவாக எதனால் முயற்சி எடுக்கணும் என்று காதலித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் அதை தெரிவிக்க வேண்டுமென்றால் இன்றைய நாள் சிறப்பான நாள், அவற்றை தாராளமாக நீங்கள் முன்னெடுக்கலாம். மற்றபடி தொழில் வியாபார உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இன்று ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற நீங்கள் கூற வேண்டிய மந்திரம், கும்பராசிக்குரிய மந்திரம், ஓ ஹரி ஐ ஹரி, ஓ ஹரி ஐ ஹரி. இந்த மந்திரத்தை கூறுங்கள், உங்களுடைய துறைகளிலே நீங்கள் உயர்வுகளை பெறுவீர்கள். நீங்கள் நிலம் ராசியிலே பிறந்தவர்கள் தினந்தோறும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, ஆகாயத்தை பார்த்து நான் எல்லாவற்றிலும் இன்றைய நாள் நன்மைகளை பெற வேண்டும் என்று பிரபஞ்ச சக்தியை வேண்டுவது எப்பொழுதும் உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும், இன்றும் அதை செய்து வாருங்கள். அனுமன் சாலிசாவை கேட்பது, சுப்பிரபாதத்தை கேட்பது எப்பொழுதும் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கும் கரோனா தாக்குதலில் எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறும் நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகளும் இன்றைய தினத்தில் அனைத்து விதமான செல்வங்களையும் நீங்கள் பெறுகின்ற வகையாக அருள் பொறிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மிதுனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இரண்டாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் திதிசூனி ராசிகளாக வருவதனால் இன்றைய நாள் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவது நல்லது. இரண்டாம் இடம் என்கின்ற குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் பகைவரான செவ்வாயோடு சேர்க்கை பெறுகிறார். உங்கள் ராசியாதிபதி புதன் என்றால் அவருக்கு பகைவர் செவ்வாய். மனோகாரகன் பகைவரோடு சேர்க்கை பெற்று அவரோடு ஒரு வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார். எனவே எத்தகைய நிலையிலும் மனதிலே சற்று கோபத்தை கொடுக்கின்ற வண்ணமாக செவ்வாய் அத்தகைய சூழ்நிலையை ஏற்படுத்துவார். கிழமை வெள்ளிக்கிழமை யோகமான நாள் உங்களுக்கு, ஆகையால் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. ராசியாதிபதியும் ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கின்ற நிலை, அட்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் ஏழாம் இடத்துக்குரிய திரிசூனிய கிரகமாக வருகின்ற குருவும் எட்டிலே வக்ரம் பெற்று அமர்ந்திருப்பதும் கெட்டவன் கெட்டிலில் கிட்டிலும் நன்மையாக இருக்கக்கூடிய அமைப்புத்தான் என்றாலும் உங்கள் ராசிக்கு ஒன்றுக்குரியவரும் ஐந்துக்குரியவரும் ஒன்பதுக்குரியவரும் ஒரு வகையிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார்கள். திரிகோணாதிபதிகள் பலமாக இருக்கின்றார்கள். அவர்கள் அமர்ந்திருக்கின்ற இடம் சனி எட்டிலே சுக்கரன் பனிரெண்டிலே இருந்தாலும் யோகாதிபதிகள் மற்றொரு வீட்டிலே ஆட்சி பெற்றிருக்கிறார்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு செயலிலும் அவசரம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பொதுவாக அவசரம் ஏற்படாது மிதுனராசி அன்பர்களுக்கு. எவற்றையும் புத்திசாலித்தனமாக சிந்திக்கக்கூடியவர்கள், நிறைய நண்பர்கள் இருப்பார்கள், உதவிகள் என்று வருவார்கள். அவர்களுக்கு
எத்தகைய பிரதிபலம் பார்க்காமல் உதவி செய்யக்கூடிய எண்ணம் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமை வேண்டும். தேவையில்லாத செலவுகள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. கடன் கொடுப்பது இன்றைய நாள் தவிர்த்து விடுங்கள். மற்றபடி எண்ணத்திலே வீரியம் இருக்கும், அதே சமயம் வேகமும் இருக்கும், அதே சமயம் விவேகம் இருக்கும்படி பார்த்து கொண்டால் தொழில் வியாபாரத்தில் இன்றைய நாள் தனயோகம் தனலாபம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். சக ஊழியர்களே தேவையில்லாத விஷயங்களில் உங்களுடைய குழப்பத்தை விளைவிக்க பார்ப்பார்கள். ஆகையால் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் வேண்டாம், நிதானம் பொறுமை தேவை. உங்கள் வேலையில் மற்றவர்களில் நம்பிவிடக்கூடாது. நீங்களே அவற்றை கவனத்தோடு கையாள வேண்டும். முடிக்கின்ற வகை அதில் மீது ஒரு கவனம் வைத்துக் கொள்வது நல்லது. மற்றபடி உயரதிகாரம் சற்று பொறுமையோடு இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு பெருமையே. குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி உறவிலே அனுசரணையாக இருங்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கின்றது, இருந்தாலும் அவர்கள் மீதும் கவனம் வையுங்கள் உடல்நலத்தில். ஏனென்றால் கொரோனா பாதிப்பு பெரியளவிலே இருக்கின்ற சூழ்நிலைகள் இருக்கின்றது. வீட்டில் இருக்கின்ற பெரியோர்கள் மூத்தவர்களும் சற்று வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள். இவையெல்லாம் இருந்த கவனத்தில் இருந்தால் இன்றால் மகிழ்ச்சியாகவே இருக்கும். மற்றபடி இன்றைய நாள் திருமணமாகாதவர்கள் திருமணத்துக்கான முயற்சி சுப முகூர்த்தம் என்றாலும் இன்று சற்று சாதகமான சூழ்நிலைகள் இல்லை என்பதனால் நாளைய தினம் பார்த்து கொள்வது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை வார்த்தைகளிலே பொறுமை வேண்டும். இன்றைய நாள் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை எவற்றிலும் சற்று பொறுமையை இழந்து வார்த்தைகளை விட்டுவிடக்கூடிய நிலை இருக்கின்றது. புத்திசாலித்தனம் இன்று மிக முக்கியம். உங்களுடைய செயல்கள் இன்று சிறப்பாக இருக்க விவேகம் தான் வேண்டுமே ஒழிய வேகம் வேண்டாம். இன்றைய நாள் தொழில் வியாபார உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் பெற இன்று உங்கள் ராசிக்குரிய மந்திரமே நீங்கள் கூறுங்கள். ஓ ஸ்ரீ ஐ சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். ராசி பலம் பெறும், எவற்றையும் எதிர்கொள்ள முடியும். உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் கரோனா தாக்குதலிலே விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாகவும் நற்பலன்கள் மிகுதியாகவும் பெறுகின்ற வண்ணமாக நான் வணங்கும் குருமார்கள் சகல விதமான செல்வங்களையும் நீங்கள் அடைகின்ற வகையாக யோகத்தை அருள் புரிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கடகராசி என்பவர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். மேலும் உங்களுடைய ராசியை இன்று திதிசூனிய ராசியாக வருவது சந்திராஷ்டமத்தினால் ஏற்படக்கூடிய கெடுதல்கள் நிச்சயம் குறையக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் சந்திராஷ்டம ராசியாக உங்களுக்கு வந்திருக்கின்ற நாளாக இன்று இருந்தாலும் ராசியும் திதிசூனிய ராசியாக வந்து திதிசூனிய கிரகமாக சந்திரிருந்து அவர் எட்டில் அமர்கிறார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மையே. இருப்பினும் சந்திராஷ்டமம் என்பது என்னவென்றால் மனோக்காரகன் எட்டில் அமர்கின்ற பொழுது மனதிலே குழப்பங்கள் இருக்கும். எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்பதிலே ஒரு விதமான தடுமாற்றங்கள் ஏற்படும். ஒரு விதமான மனம் அழுத்தமாகவும் இருக்கக்கூடிய ஒரு விரக்தியான சூழ்நிலைகளாக மனம் இருக்கக்கூடிய அமைப்பு. எப்படி இருந்தால் எவற்றையும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியாது அல்லவா? அவைத்தான் சந்திராஷ்டமே ஒழிய அந்த இரண்டரை நாட்கள் நாம் ஒரு இடத்துக்குள் சிறைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்ற அர்த்தமே அல்ல. இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் உங்களுக்கு வருகின்றது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பெரிய முதலீடுகள் ஜாமீன் போடுவது பெரிய முக்கிய ஒப்பந்தங்கள் போடுவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி தொழிலே நடக்கக்கூடிய வியாபாரங்கள் எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது பத்துக்குரிய செவ்வாய் பகவான் இந்த ராசியாதிபதியோடு சேர்க்கை பெற்று எட்டிலே இருக்கிறார். திடீர் தன வரவு இருக்கும். நீண்ட காலத்துக்கு முன்னதாக நீங்கள் கொடுத்த கடன் திரும்பி பணமாக உங்கள் கைக்கு வரக்கூடிய அத்தகைய நன்மைகள் இருக்கும். ஆனால் புதிய முயற்சிகள் என்று எடுக்கின்ற பொழுது பண விஷயத்தில் முதலீடு செய்வது தவிர்ப்பது மிக மிக முக்கியம். அவ்வாறு உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டமம் என்பதனால் நாளைய தினம் அவ்வாறு இல்லை. இன்றைய தினம் பொறுமையாக இருந்தால் பெருமையே. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் வேலையிலே மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். தேவையில்லாத விஷயங்களிலே மற்றவர்களுக்கு கருத்துக்கள் நீங்கள் கூற போனீர்கள் என்றால் அந்த கருத்துக்களே எதிர்வினையாக நமக்கு ஏற்படலாம். இவை மனதிலே வைத்துக் கொண்டால் நம் வேலையை நாம் பார்ப்பது அவற்றிலே முக்கியமான முனைப்பை காட்டுவது கவனத்தை சிதறாமல் பார்த்து கொண்டால் எவ்விதத்திலும் நமக்கு பிரச்சனைகள் இல்லை. இவை நிலைநிறுத்திக் கொண்டாலே இன்றைய நாள் சகல விதமான நன்மைகளையும் நீங்கள் அடைவீர்கள். உயர்வுகள் எதிர்பார்க்க முடியாது சந்திராஷ்டமம் என்பதால். ஆனால் அமைதி ஏற்படும். இவ்வாறு கவனத்தோடு இருந்தீர்கள் என்றால்
குடும்பத்து சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மணி உறவில் முக்கிய முடிவுகள் இன்று தவிர்ப்பது நல்லது. எனக்கு சந்திராசமும் என்று வெளிப்படையாகவே தெரிவித்து விடுங்கள். அவர்களும் புரிந்து கொள்வார்கள். மற்றபடி வீட்டில் இருக்கின்ற மூத்தோர்கள் பெரியோர்களும் பொறுமையாக வார்த்தையிலே விதண்டாவாதம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கின்றது. இருப்பினும் ஐந்துக்குரியவன் எட்டில் இருக்க அவர்கள் உடல்நலத்திலும் கவனத்தோடு இருங்கள். அவரவர் ராசிக்குரிய பலன்கள் என்பது வேறு வித விஷயம். உங்கள் ராசிக்கு இவை சற்று ஜாக்கிரதையாக அவர் மீது ஒரு கவனம் வைத்துக் கொள்வது. மற்றபடி உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் நட்பை எதிர்பார்க்கிறீர்கள். பகமையும் பெரிய அளவில் இல்லை. இவையே இன்றைய நாள் நிதர்சனமான சிறப்பு. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் எவ்வித செயலிலும் நன்மைகள் மேன்மைகள் பெற சுமூகமாக இருக்க நீங்கள் கூற வேண்டிய மந்திரம், இன்றைய நாள் பதினொன்றிலே செவ்வாய் இருக்கின்ற யோகத்தை நீங்கள் பெற்றிருப்பதனால் சூரியன் பதினொன்றிலே சூரியன் இருக்கின்ற யோகத்தை நீங்கள் பெற்றிருப்பதனால் சூரிய பகவான் இருக்கின்ற ராசிக்குரிய மந்திரத்தை கூறுவதே நல்லது. செவ்வாய் உங்களுக்கு எட்டிலே தான் இருக்கிறார். சூரியனுக்குரிய மந்திரமாகப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது ஓ ஹரி ஸ்ரீ சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். சந்திராசிரமத்தால் நிச்சயமாக கெடுபலன்கள் உங்களுக்கு இருக்காது. இன்றைய நாள் நாகலட்சுமியை வணங்குங்கள். நான் கூறிய மந்திரத்தை கூறுங்கள். முன்னுரையிலே கூறியிருக்கின்றேன். அவற்றை கவனமாக கேட்டு அவற்றை கூறுங்கள். நிச்சயமாக இன்றைய நாள் நற்பலங்கள் இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு இன்று முயற்சியை தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை கவனத்தோடு வார்த்தைகளை உபயோகிப்பது சிறப்பை தரும். உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் கரோனா தாக்குதலிலே விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியும் ஐந்தாம் இடத்துக்குரிய குரு பகவானும் ஒன்பதாம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவானும் முக்கோண நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கின்ற அமைப்பும் ஏழாம் இடத்திலே சந்திரன் செவ்வாய். இவற்றிலே செவ்வாயாகப்பட்டவர் குருவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து ராசியை பார்க்கின்ற யோகமும் உங்களை பொறுத்தவரை பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆட்சி பெற்ற புதனும் ராகுவும் இருக்கின்ற மிக சிறப்பான அமைப்பும் எவற்றையும் செய்தாலும் இன்றைய நாளும் நன்மைகள் தொடரும். ஆறிலே அமர்ந்திருக்கின்ற வக்ரம் பெற்ற சனியும் வக்ரம் பெற்ற குருவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றார்கள். ராசியாதிபதி சூரியனோ பத்திலே அமர்ந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து யோகாதிபதியான மற்றொருவர் குருவோடைய பார்வையும் பெறுகின்ற யோகத்தை பெற்றிருப்பதனால் சிறந்த முறையிலே உங்களுடைய எண்ணங்கள் சுறுசுறுப்பாக உற்சாகமாக எவற்றையும் முடித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கை உங்களிடம் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள் எவருக்கும் சலத்தைவர்கள் அல்ல. எதற்கும் பயப்படாதவர்கள், அஞ்சாத நெஞ்சம் கொண்டவர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை மிக அற்புதமாக அமர்ந்திருக்கின்றது. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறப்பான முடிவுகள் சிறந்த செயல்பாடுகள் உற்சாகமான சூழ்நிலைகள் உங்களுடைய ஆற்றல் திறனை வெளிப்படுத்தும் வகையாக வேகமான விவேகத்துக்குரிய முயற்சிகள் இவையெல்லாம் இன்றைய நாள் உயர்வுகளை தரும். வலிமை வல்லமை வெளிப்படுத்தி உங்களுடைய நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். தனலாபம் உள்ளனால் மிக சிறப்பாக. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிக முக்கியமான மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கும். அவை ஏமாற்றமான மாற்றம் அல்ல, முன்னேற்றமான மாற்றம். இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோகத்தில் ஏற்றமே சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமையில்லாத தினம் நட்பே. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் இன்று ஒரு மகிழ்ச்சியான சிறப்பான நாளாக அமையும். தொழில் வியாபார உத்தியோகத்தில் மேலும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓ ஹரி ஸ்ரீ சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். உங்களுடைய துறைகளிலே நீங்கள் உயர்வுகளை பெறுவீர்கள். திருமணம் ஆகாதவர்கள் இன்று தாராளமாக அதற்குரிய முயற்சிகள் எடுக்கலாம். காதலர்களுக்கு இன்று ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிறப்பான நாள். எவற்றிலும் இன்று நாள் ஒரு நிமிடத்துக்கு நிமிடம் இன்பமாகவே உங்களுக்கு இருக்கும். எவ்விதத்திலும் சஞ்சலங்கள் இல்லை. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் இன்றைய நாள் ஒரு மிக சிறப்பான நாளாக நான் வணங்கும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் கரோனா தாக்குதலில் விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் புரிவார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது
நான்காம் இடம் திதிசூனிய ராசியாக வந்தாலும் நான்குக்குரிய குரு வக்ரம் பெற்று இருப்பதும், பதினோராம் இடம் திதிசூனிய ராசியாக வந்தாலும் அவ்விடத்திற்கு அதிபதியான சந்திரன் ஆறிலே இருப்பதும், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மைகளுக்குரிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. பொதுவாக சந்திரனாகப்பட்டவர் ஆறிலே அமர்வது கோச்சார ரீதியாக சிறப்பு. மேலும் செவ்வாயும் ஆறிலே அமர்ந்திருப்பது யோகமே. ராசியாதிபதி பத்திலே ஆட்சி பெற்றும் ஒன்பதாம் இடத்துக்குரியவர் ஒன்பதிலே ஆட்சி பெற்றும் இருக்கின்ற தர்ம கர்மாதிபதி யோகமும் கிழமையோ என்று வெள்ளி உங்களுக்கு சாதகமான ஒரு நாள். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறப்பான முயற்சிகள், அந்த முயற்சிகளிலே எவ்விதத்திலும் இடையூறுகள் இல்லாமல், உங்களுடைய எண்ணங்களுக்கு தலையீடுகள் குறுக்கீடுகள் இல்லாமல், ஒரு நல்ல தனலாபம், தனயோகம் மற்றும் பணபுழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. லாபாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு ராகுவோடிய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும், ராகுவோ புதனோடு சேர்க்கை பெற்று பத்திலே அமர்ந்திருக்கின்ற நிலையும் இன்றைய நாள் பணப்புழக்கம் திருப்திகரமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எவ்வித விஷயத்திலும் பதட்டமே இல்லாத ஒரு அற்புதமான நாள். உங்களுடைய முயற்சிகளிலே எவற்றிலும் உயரதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கும். சக ஊழியர்களும் நட்பே பாராட்டுவார்கள். இவையெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சாதகமான ஒரு சூழ்நிலைகள் அமையக்கூடிய ஒரு உயர்வான நாள். எவற்றிலும் இன்றைய நாள் ஜெயமே உங்களுக்கு. குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களும் நட்பே பகமை இல்லை. திருமணமாகாதவர்கள் தாராளமாக அதற்குரிய நற்பலன்கள் முயற்சியை எடுக்கலாம். சுமபுகூர்த்த தினம் உங்களுக்கு நன்மையே. காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சிக்குரிய ஒரு இனிமையான நாளாகவே உங்களுக்கு இருக்கும். தொழில் வியாபார உத்தியோகத்தில் இன்று ஏற்றமும் முன்னேற்றமும் பெற நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் ஓம் ஹரி ஐ ஹரி. இந்த மந்திரத்தை கூறுங்கள். உங்களுடைய துறைகளிலே நீங்கள் உயர்வுகளை பெறுவீர்கள். நீங்கள் நிலம் ராசியிலே பிறந்தவர்கள், எனவே எப்பொழுதும் நிலத்துக்கு, அதாவது ஒரு செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, மேலும் உரம் போடுவது போன்றவற்றை செய்து வாருங்கள். உங்களுடைய துறைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நலம் பெறுவீர்கள். ராசி பலம் பெறும். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் கரோனா தாக்குதலிலே விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, மூன்றாம் இடம் திதிசூனிய ராசியாக வருவதும், உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடமும் திதிசூனிய ராசியாக வருவதும் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் இருக்கிறது என்றாலும், தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பண விஷயம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, அவை சந்திர மங்கள யோகம் என்கின்ற யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மேலும் ராசியாதிபதி எட்டிலே அமர்ந்திருந்தாலும் கோச்சார ரீதியாக அவர் கெடுபலன்களை செய்ய மாட்டார், நற்பலன்களை கொடுப்பார். நான்காம் இடம் என்கின்ற அர்த்தாசம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது நான்கிலே சனி வக்ரம் பெற்று குருவும் வக்ரம் பெற்றிருப்பது ஒரு வகையில் நன்மை என்றாலும், பத்தாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் சனியோடைய வீட்டில் வந்து செவ்வாயோடைய சேர்க்கை பெற்று ராகுவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பத்தாம் இடம். எனவே சற்று மனம் எவற்றிலும் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் இவை செய்யலாமா என்கின்ற ஒரு முடிவெடுப்பதிலே நிறைய குழப்பத்தை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது முடிவெடுப்பதிலே சற்று பொறுமை இழக்கக்கூடாது அல்லவா? கிழமை இன்று வெள்ளிக்கிழமை என்றாலும் ராசியாதிபதி எட்டிலே அமர்ந்து சூரியனுடைய சேர்க்கை பெறுகிறார். சூரியனோ உங்களுக்கு பாதகாதிபதி. ஆகையால் எவற்றிலும் முடிவெடுப்பதிலே சற்று சிரமங்கள் இருக்கிறது. எனவே தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலிலே கவனம் கொள்ள வேண்டும். யாருக்கும் இன்றைய நாள் ஜாமீன் போடுவது மற்றும் கடன் கொடுப்பது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக நீங்கள் வெள்ளிக்கிழமையிலே கடன் கொடுக்கவே கூடாது. கடன் அடைக்கலாம், கடன் அடைப்பது நல்லது. எல்லா கடனையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறது நிறைய சீக்கிரமாகவே அடைக்கக்கூடிய அமைப்பு. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இவ்வாறு கவனமாக இருங்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை மனம் சற்று எவற்றிலும் ஒரு அவசரமான நிலையிலே இருக்கின்ற பொழுது, உயரதிகாரிகள் கொடுக்கின்ற வேலையிலே எவை நீங்கள் முதலில் செய்ய வேண்டும் என்பதிலே முடிவெடுப்பதே பிரச்சனைகள் இருக்குது. எனவே ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு முதலிலே வாங்கள் அல்லது கேட்டு விடுங்கள்.
அவ்வாறு செய்கின்ற பொழுது தெளிவு உங்களுக்கு பிறந்துவிட்டால் செயல்களிலும் நன்மைகள் இருக்கின்றது. எனவே உங்களை நீங்களே குழப்பிக்கொள்ள வேண்டாம். விஷயத்தை வெளிப்படையாக கேட்கின்ற பொழுது நன்மைகள் இன்றைய நாள் உயர்வாகவே இருக்கும். குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவிலே அன்பு அனுசரணை இருக்கின்றது, அவற்றில் பாதிப்பு இல்லை. குழந்தைகளால் மகிழ்ச்சியே. வீட்டில் இருக்கின்ற பெரியோர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் விஷய பார்த்தை விஷயத்தில் பொறுமை தேவை. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் கரோனா தாக்குதலிலே விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது தனஸ்தானமான இரண்டாம் இடமும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடமும் திதிசூனி ராசியாக வருகின்ற தினம் இன்றைய தினம். இவற்றிலே சற்று பண விஷயத்தில் கவனமாகவும் புதிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது. கிழமை வெள்ளிக்கிழமை சற்று சாதகமில்லாத கிழமை உங்களுக்கு. இருப்பினும் ஒன்றாம் இடத்துக்குரிய செவ்வாயும் ஐந்துக்குரிய குருவும் மற்றும் பத்தாம் இடத்துக்குரிய சூரியனும் ஒருவருக்கொருவர் முக்கோண நட்சத்திர பரிவர்த்தனை இருப்பதும் மேலும் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை கேந்திரத்தில் சதுர் கேந்திரத்தில் இருக்கின்ற யோகத்தையும் நீங்கள் பெற்றிருப்பதனால் தொழில் வியாபாரத்தில் தனயோகம் சிறப்பாகவே இருக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருட்கள் வாங்கல் விஷயத்திலே மட்டும் கவனம் கொள்ள வேண்டும். மற்றபடி இன்றைய நாள் உங்களுடைய புதிய முயற்சிகளிலே முன்னியோசனம் செயல்பட்டிருந்தால் இன்றைய நாள் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நன்மையான நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செயல்பாடுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கு தடைகள் இல்லை. உங்களுடைய உயர்வான சிந்தனைகளுடைய செயல்பாடுகளுக்கு மற்றவர்களிடம் பாராட்டுகள் கருகின்ற வகை எல்லாம் நன்றாகவே இன்றைய நாள் இருந்தாலும் எவற்றிலும் பொறுமையோடு செயல்பட்டீர்கள் என்றால் இன்றைய நாள் உங்களுக்கு பெருமையை. சூரியனும் சுக்கரனும் சேர்க்கை பெற்று ராசியை பார்க்கின்ற நாள் இன்றைய நாளும் தான். இருந்தாலும் சூக்கரன் பலம் பெரியார் ஆட்சி பெற்று, ஆகையால் பொறுமையோடு இருந்தால் பெருமை நிச்சயம் உங்களை அடையும். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் நட்பும் இல்லை பகையும் இல்லை, அவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. தொழில் வியாபார உத்தியோகத்தில் மேன்மைகளையும் நன்மைகளையும் மற்றும் வெற்றிகளையும் பெற உங்கள் ராசிக்குரிய மந்திரமே இன்றைய தினம் ஓம் ஐ க்ளீ சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். உங்களுடைய துறைகளிலே நீங்கள் உயர்வுகளை பெறுவீர்கள். திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் பாக்கியாதிபதி ராகுவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது சற்று தடைகள் இருக்கும். இருப்பினும் சுபமுகூர்த்த தினம், அதற்குரிய முயற்சிகளை எடுக்கலாம் வெள்ளிக்கிழமை என்பதனால். காதலர்களை பொறுத்தவரை சந்திரன் ராகுவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதனால் சற்று இவற்றிலும் பொறுமையோடு பழகுவது நல்லது. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் கரோனா தாக்குதலிலே விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் புரிவார்கள். நீங்கள் நீர் ராசியிலே பிறந்தவர்கள். எப்பொழுதும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, சிறிது நேரம் கடல் அலைகளையோ கடல் ஆழ்கடலையோ மனதிலே நினைத்து கொள்வது, இவ்வாறு செய்து வாருங்கள். அவ்வாறு செய்கின்ற பொழுது உங்கள் ராசி பலம் பெறும். மீன் தொட்டி வளர்ப்பது எப்பொழுதும் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். அவை செய்கின்ற பொழுது ராசி பலம் பெறும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக, மென்மைக்குரிய நன்மைக்குரிய நாளாக, நான் வணங்கும் முன்னோர்கள் நான் வணங்கும் இறைமார்கள் அனைவரும் சகலவிதமான செல்வங்களையும் அடையக்கூடிய ஒரு இனிமையான நாளாக அருள் புரிவார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசியும் எட்டாம் இடமும் திதிசூனி ராசியாக வருவது இன்றைய நாள் நன்மைகள் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு நாள். கிழமை வெள்ளிக்கிழமை சாதகமாக இல்லாத நாள் என்றாலும் எட்டாம் இடத்துக்குரியவர் மூன்றிலே இருக்கிறார். அவை கெட்டவன் கெட்டிடில் கிட்டிலும் நன்மையாகும். ராசி திதிசூனி ராசியாக வந்தாலும் ராசியிலே கேது இருப்பதும் ராசிக்குரிய குரு வக்ரமாக இருக்கின்ற நிலையும் பொதுவாக கிழமை சாதகமாக இல்லை என்றாலும் நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாகவும் மேலும் கோள்கள் கோள்கள் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு மூன்றாம் இடத்திலே செவ்வாய் பகவான், ஆறாம் இடத்திலே சூரிய பகவான், 1, 5, 9 குரு செவ்வாய் சூரியன் முக்கோண நட்சத்திர பரிவதில் இருக்கின்ற யோகம். 7 சனி நடந்து கொண்டிருந்தாலும் சனியாகப்பட்டவர் பகிரமாக இருக்கின்ற அதுவும் ஒரு நல்ல மாறுபட்ட நிலையிலே அவர் இருப்பதனால் நற்பலன்கள் கொடுக்கும். 7 சனியிலே கடைசி கட்டத்தில் இருப்பதனால் கடந்த 5 வருடம் போல் இருக்காது பாத சனி உங்களுக்கு.
இருப்பினும் தசாபுத்தியந்திரங்கள் சாதகமாக இருக்க வேண்டும். அனுமன் சாலிசாவை தொடர்ந்து கேட்டு வாருங்கள். காகபுஜண்டர் தம் சித்தரை தொடர்ந்து வணங்கி வாருங்கள், நினைத்து வாருங்கள். நிச்சயமாக ஏழரை சனி மட்டுமல்ல, எவ்வித செயல்களிலும் உங்களுக்கு அவர்களால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய, மனிதர்களால் யோகத்தை பெறக்கூடிய கிரக நிலைகள் என்றால் நாம் இயற்கையை வசப்படுத்துகின்ற வகையாக மந்திரம், யந்திரம், தந்திரம் இவை உங்கள் ஜாதகத்தை பார்த்தால் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். இவ்வாறு இன்றைய தினப்பலனிலே நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தை நான் குறிக்கேன், அவரையும் கூறி வாருங்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பத்தாம் இடத்துக்குரிய புதன் ஏழிலே மிக அற்புதமாக இருக்கிறார். ஏழாம் இடத்திலே புதனோடு சேர்க்கை பெற்றிருக்கிற ராகுவுடைய நட்சத்திரம் என்று. எனவே புதனாக ராகு செயல்படக்கூடிய அமைப்பு இப்பொழுது இருப்பதனால் தனயோகம் திருப்திகரமாக இருக்கும். ராகு ஒரு சாயா கிரகம், யார் ஒரு சேர்க்கை பெறுகிறாரோ அவளைப் போலவே செயல்படுவார். புதனோடு தற்போது சேர்க்கை பெறுகிறார், வேறு எவருடைய பார்வையும் ராகு மீது இல்லை. எனவே புதனுக்குரிய யோகத்தை ராகுவுடைய நட்சத்திரம் என்று வருவதால் கிடைக்கப்பெறும். எனவே பணப்புழக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களில் வேகம் மூன்றிலே அமர்ந்திருக்கின்ற செவ்வாயால் ஏற்படும். ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியனால் வெற்றிகளை பெறுவீர்கள். இவையெல்லாம் இன்றைய நாள் நற்பலன்களே. குருவோடைய பார்வையாகப்பட்டது சூரியன் மீது இருப்பதும், சூரியன் செவ்வாயோடைய நட்சத்திர சஞ்சாரம் செய்வதும் சிறப்பான அமைப்பு. எனவே எதிரிகள் இல்லாத நிலை, போட்டிகள் இருந்தாலும் வெற்றிகள் கொள்ளப்படக்கூடிய நிலை தொழில் வியாபார உத்தியோகத்திற்கும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கின்றது. எனவே உயர்வு நிச்சயம். குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம். கணவன் மனைவிகளை சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இரண்டிலே சனி இருக்கிறார், வார்த்தைகளை விட்டு விடுவீர்கள், குறைத்து கொண்டீர்கள். தினந்தோழனை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அன்றைய நாளுக்குரிய செயல்களை நீங்கள் செய்கின்ற பொழுது மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தொடர்ந்து இவற்றை செய்து வாருங்கள். குடும்பத்தில் மேலும் சந்தோஷங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கின்றது. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமே இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தசாபுத்தி அந்தரங்களை பொறுத்தே அதற்குரிய முயற்சிகளை எடுக்கலாம். இன்றைய நாள் அதன் சுபமுகூர்த்தம் தாராளமாக செய்யலாம். காதலர்களை பொறுத்தவரை தினப்பலன்களை தொடர்ந்து கேட்டு வாருங்கள். தினந்தோறும் நீங்கள் செய்ய வேண்டிய முறைகள் செய்கின்ற பொழுது பிரிந்த காதலர் கூட அதற்குரிய நற்செய்தியாக சேரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். கடவுள் நம் பக்கம் இருப்பார் அந்த மந்திரங்களை தினந்தோறும் கூறுகின்ற பொழுது. மற்றபடி இன்றைய நாள் காதலர்களாக இருப்பவர்களுக்கு சந்திரன் செவ்வாய் சேர்க்கை மகிழ்ச்சியை தரும். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் கரோனா தாக்குதலில் எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். தொழில் வியாபார உத்தியோகத்தில் இன்று ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் ஓம் ஹரி ஸ்ரீ சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள், உங்களுடைய துறைகளிலே உயர்வுகளை பெறுவீர்கள். நீங்கள் நெருப்பு ராசியிலே பிறந்தவர்கள், சூரிய பகவானை தினந்தோறும் பார்ப்பது சிறப்பை தரும். ஜோதி தரிசனம் அதைவிட சிறப்பை தரும். மனதிலே எப்பொழுதும் ஏதாவது ஒரு செயலை செய்கின்ற பொழுது மனர் கண்ணை மூடி சூரியனுடைய அந்த கிரகத்தை எப்படி பார்ப்போமோ அதை மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு உஷ்ணமான ஒரு சூழ்நிலையாக சூரிய நெருப்பாக இருந்தால் எப்படி இருப்பாரோ அதை நினைத்துக் கொள்ளுங்கள். செயல்களிலே நெருப்பாக நீங்கள் இருப்பீர்கள், தீயாக வேலை செய்வீர்கள். அவை செய்து வாருங்கள், உங்கள் ராசி பலம் பெறும். இன்றைய நாள் நன்மைகள், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். மூன்றிலே அமைந்திருக்கின்ற சந்திரன் செவ்வாய் அருள் புரிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது பனிரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் இன்றைய நாள் திதிசூனிய ராசிகளாக அமைந்திருக்கின்றது. பனிரெண்டாம் இடத்துக்குரிய குரு பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார் வக்ரம் பெற்று. மேலும் ஏழாம் இடத்துக்குரிய சந்திர பகவானோ இரண்டாம் இடம் என்கின்ற வாக்குஸ்தானத்திலே அமர்ந்து செவ்வாயோடைய சேர்க்கையும் ராகுவோடைய நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்கின்றார். எனவே இன்றைய நாள் உறவுகளிடையே சற்று வார்த்தைகளிலே பொறுமையாக பழகுவது நல்லது. வார்த்தைகளிலே இன்று சற்று பொறுமை இழக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். கிழமை வெள்ளிக்கிழமை நல்ல யோகத்துக்குரிய கிழமைத்தான். ஐந்தாம் இடத்துக்குரிய சுக்கர பகவான் ஐந்திலே ஆட்சியும் ஆறாம் இடத்திலே புதன் ஆறிலே ஆட்சியாகவும் இருக்கிறார்கள். ஆறிலே ராகுவும் சிறப்பாக இருக்கிறார். ஜென்ம சனி நடந்து கொண்டிருந்தாலும் ராசியாதிபதி அவர். மேலும் அவர் வக்ரமாக இருப்பது மாறுபட்ட நிலைகளை கொடுக்கும் என்றாலும் திரிசூனிய கிரகங்கள் இன்று உங்களுக்கு வார்த்தைகளிலே சற்று தேவையில்லாத விஷயங்களை பேச வைக்க ஒரு நிலை இருக்கும். எனவே வார்த்தைகளை விட்டுவிட்டால் திரும்ப அவற்றை நாம் பெற முடியாது. சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருக்கக்கூடாது. அதே சமயம்
மகர ராசியிலே பிறந்தவர்கள் நிறைய பேரை வேலை வாங்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள். மற்றவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதிலே சிறப்பானவர்கள் நீங்கள், சிறப்பு பெயர் பெற்றவர்கள் நீங்கள். இன்றைய நாள் வார்த்தையில் சற்று பொறுமை இழக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பத்தாம் இடத்துக்குரியவர் ஐந்திலே ஆட்சியாக இருக்கிறார். பத்தாம் இடம் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக ராசியாதி பத்தை பார்க்கிறார். இருப்பினும் அனுமன் சாலிசாவை தொடர்ந்து கேட்டு வர வேண்டும். காகபுஜண்டர் என்கின்ற நம் சித்தரை வணங்கி வர வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது ராசியாதிபதி பலம் பெறுவார். மேலும் ராசி ஜென்மசனியாக இருந்தாலும் எப்பொழுதும் இருக்கப் போவதில்லை, ஆனால் அனுமன் சாலிசாவையும் காகபுஜனும் எப்பொழுதும் வணங்கி வாருங்கள். அவர்கள் உங்களுக்கு ஒரு கேடயமாக, கவசமாக, பாதுகாப்பு அரணாக எப்பொழுதும் உங்களை சுற்றி இருப்பார்கள். எனவே எந்த ஒரு செயலை செய்கின்ற பொழுதும் அவர்களை நினைத்துவிட்டு ஆரம்பிங்கள், நற்பலன்கள் கிடைக்கும். தனலாபம் தனயோகம் எல்லாம் இன்றைய நாள் நன்றாகவே இருக்கும். இவற்றை செய்து வந்தார். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பொறுமை மிக மிக அவசியம் என்று, எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடிய வேண்டிய நாள் இன்றைய நாள். மற்றபடி உயரதிகாரில் சற்று வேலை அழுத்தத்தை கொடுத்தாலும் அவற்றை சாதித்து காட்டக்கூடிய ஆற்றல் திறனை இன்றைய தினமும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். எனவே ஆறில் அமர்ந்திருக்கின்ற புதனும் ராகுவும் நன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுப்பார்கள். தொழில் வியாபார உத்தியோகத்தில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற இன்று நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் ராகு நட்சத்திரம் என்பதனால் ராகு இருக்கின்ற இடமாகப்பட்ட மிதுனத்துக்குரிய நட்சத்திரம். ஓ ஸ்ரீ ஐ சௌ, இந்த மந்திரத்தை கூறுங்கள். உங்களுடைய துறைகளிலே நீங்கள் உயர்வுகளை பெறுவீர்கள். திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்று சுபமுகூர்த்தம் என்றாலும் சற்று தள்ளி போடுவதே நல்லது. காதலர்களை பொறுத்தவரை சற்று வார்த்தைகளிலே பொறுமையோடு பேசுவதும் நல்லதை கொடுக்கும். வார்த்தைகள் பொறுமை இழக்காமல் பார்த்து கொள்வது உங்கள் கையில். குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவி உறவிலே சற்று பொறுமை தேவை. குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கின்றது. உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகைமை இல்லை, அதே சமயம் நட்பும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் கரோனா தாக்குதல்களை விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நீங்கள் நிலம் ராசியிலே பிறந்தவர்கள். செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, உரம் போடுவது போன்றவற்றை செய்து வருவதும் பூமாதேவியை நிலமகளை எப்பொழுதும் மனதிலே நினைப்பதும் உங்கள் ராசி பலம் பெறும். தொடர்ந்து செய்து வாருங்கள். அவை செய்கின்ற பொழுது உங்களுடைய ராசி பலம் பெற்றால் நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான மேன்மையான வெற்றிக்குரிய நாளாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு பதினோராம் இடம் மற்றும் ஆறாம் இடம் திதிசூனிய ராசிகளாக வருவதும் பதினோராம் இடத்திலே கேது அமர்ந்திருப்பதனால் கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் நன்மையும், ஆறாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் ராசியிலே அமர்ந்து செவ்வாயுடைய சேர்க்கை பெறுகிறார். அவை சந்திரமங்கல யோகம் என்றாலும் ராசிக்கு ஆறுக்குரியவர். ஆனால் அவர் ராகுவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதனால் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை என்றாலும் மனம் எவ்வித விஷயத்திலும் சற்று வேகமாக சிந்திக்கும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு பகை கொண்டவர். ஆகையால் சந்திரனும் ஆறுக்குரியவர், செவ்வாயோ மூன்றுக்குரியவர். அவர்கள் இருவரும் சேர்க்கை பெற்று ராசியிலே இருக்கிறார்கள். முயற்சியிலே தேவையில்லாமல் மறைமுக எதிரிகளுடைய குறுக்கீடுகள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். எனவே எந்த ஒரு செயலிலும் முயற்சி எடுக்கின்ற பொழுது மற்றவர்களை நம்பாதீர்கள். உங்கள் செயல் நீங்களே கவனத்தில் கொண்டு செயல்படுங்கள். குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் மற்றவர்கள் செய்து விடுவார்கள் என்று பண விஷயத்தில் அவர்களை நம்பி நீங்கள் கவனமில்லாமல் இருக்கக்கூடாது. எவற்றிலும் இன்று கவனமாக பண விஷயத்தில் இருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை நன்மையான நாள், ஆனாலும் மற்றவர்களை நம்பி பொறுப்பை ஒப்படைத்து விட்டு நீங்கள் சற்று அசதியாக இருந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் அவ்வாறே. உங்கள் செயல் நான் செய்து விடுகிறேன் என்று மற்றவர்கள் கூறுவார்கள், சக ஊழியர்கள். அவற்றிலே நீங்கள் கவனத்தை இழந்து விடாதீர்கள். அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை இன்று நீங்கள் செய்து விடுங்கள். அவ்வாறு இருந்தாலே உயர்வுகளை நீங்கள் அடைவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு வாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமை இல்லை, இவையெல்லாம் இன்றைய நாள் நன்றாகவே இருக்கின்றது. உங்கள் தொழில் வியாபார உத்தியோகத்தில் கவனம் இருக்க வேண்டும், மற்றவர்களை நம்பாமல். மற்றபடி தொழில் வியாபார உத்தியோகத்தில் இன்று ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற
கேது இருக்கின்ற இடம் திரிசூனி ராசியிலாக வருவதால் தனுசு ராசிக்குரிய மந்திரமே இன்று உங்களுக்கு சிறப்பை தரும் திடீர் நன்மைகளை. அப்படி பார்க்கின்ற பொழுது ஓம் ஹரி க்ளீ சௌ, ஓம் ஹரி க்ளீ சௌ இந்த மந்திரத்தை கூறுங்கள், துறைகளிலே உயர்வுகளை பெறுவீர்கள். ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது, 12 குரு இருக்கிறார். தொடர்ந்து அனுமன் சாலசாலை கேட்டு வாருங்கள். மேலும் நம் சித்தர் காகபுஜன்களை தொடர்ந்து வணங்கி வாருங்கள். சனியாலும் குருவாலையும் நிச்சயம் கெடுபலங்கள் இல்லை. குரு வழிபாடு தற்பொழுது தேவை. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் கரோனா தாக்குதலில் எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நீங்கள் காற்று ராசியிலே பிறந்தவர்கள், ஆகையால் இந்த மந்திரங்களை எல்லாம் மனதுக்குள் உச்சரிக்காமல் உங்கள் காதுகள் கேட்கும்படி நீங்கள் அவற்றை கூறுங்கள். மேலும் பாடல்களை கேளுங்கள், அனுமன் சாலிசாவை கேளுங்கள், படிப்பதை விட கேளுங்கள். அவை உங்களுக்கு இன்னும் நன்மைகளை தரும். காற்றோடு தொடர்பை வைத்துக் கொள்வதன் மூலம் ராசி பலம் பெறும். எனவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மேன்மையான நன்மையான வெற்றிக்குரிய நாளாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசிக்கு 5 இடமாகப்பட்ட கடகம், 10 இடமாகப்பட்ட தனுசு திதிசூனிய ராசிகளாக வந்திருக்கிறது. ஒரு கோணஸ்தானமும் ஒரு கேந்திரஸ்தானமும் திதிசூனி ராசியாக வருவதும், 5 இடத்துக்குரிய சந்திர பகவானும் 9 இடத்துக்குரிய செவ்வாய் பகவானும் இன்றைய தினம் 12 இருக்கின்றார்கள் கிரகஸ்தானத்திலே. எனவே எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையாக இன்றைய தினம் செயல்படுவது மிகவும் அவசியமாகின்றது. ஆகையால் 3 அமர்ந்திருக்கின்ற சூரியன் மற்றும் 11 அமர்ந்திருக்கின்ற ராசியாதிபதி குரு சிறப்பாக இருக்கின்றார்கள். சனியும் மிக மிக சிறப்பாக 11 இருக்கிறார். ஆனால் 5 இடம் மற்றும் 9 இடம் ஒரு மிக மிக முக்கியமான இடம். அஸ்திவாரம் போன்றது ஒருவருடைய ஜாதகத்திலே 5 இடம் 9 இடம் போன்றவைகள் யோகஸ்தானங்கள். அவர்கள் இருவரும் 12 இருக்கின்ற பொழுது இன்றைய நாள் பொறுமையோடு இருப்பதிலே தவறில்லையே. நாளைய தினம் ராசிக்கு வந்து விடுவார் 5. எனவே சற்று பொறுமையோடு இன்றைய நாள் செயல்படும்படி கேட்டுக்கொள்கின்றேன். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த முதிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. நாளைய தினம் பார்த்து கொள்ளலாம் என்று கூறிவிடுங்கள். நாளைய தினம் அஷ்டமி என்றாலும் தேய்பிரை அஷ்டமி காலபைரவ வணங்கிவிட்டு துவங்கலாம், தவறில்லை. 11 சனி வக்ரமாகவும் இருப்பின்ற சிறப்பை இன்றைய தினம் அவ்வாறு இல்லை. எனவே சற்று பொறுமையோடு பண விஷயத்தில் கவனத்தோடு இருங்கள். அவசரம் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலும் கொடுக்கல் வாங்கலிலே அவசரம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். யாருக்கும் ஜாமீன் போடாதீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் கடன் கொடுப்பது இன்று தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முயற்சியிலே வெற்றிகள் உள்ளது, அவற்றிலே பாதிப்புகள் இல்லை. 3 சூரியன் சுக்கரன் இருந்து குரு பார்வையை படுவதனால் இருப்பினும் உயரதிகாரிகளுடைய அழுத்தம் சற்று அதிகமாக இருக்கும். சக ஊழியர்கள் அவர்களுடைய வேலையை உங்கள் தலையிலே கட்ட பார்ப்பார்கள். கவனம் வேண்டும். வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஆகாத ஒரு கிழமை. எனவே என் வேலை எனக்கு உண்டு என்று நீங்கள் அமைதியாக இன்றைய நாள் உங்கள் செயல்களிலே கவனத்தை செலுத்துங்கள். முழுமையாக இன்றைய நாள் அவ்வாறு அமைத்துக் கொள்வதும் இறை வழிபாட்டுக்குரிய அமைப்பு. பாதிப்புகள் இல்லை, இருந்தாலும் கவனம் தேவை என்பதைத்தான் நான் இங்கு அழுத்தமாக கூறுகின்றேன். இவை மனதிலே அமைத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபார உத்தியோகத்தில் இன்று ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் ஓம் ஹரி க்ளீம் ஸ்ரீம், ஓம் ஹரி க்ளீம் ஸ்ரீம் இந்த மந்திரத்தை கூறுங்கள். உங்களுடைய துறைகளிலே உயர்வுகளை பெறுவீர்கள். திருமணமாகாதவர்கள் சுப முகூர்த்தமே இன்று, இருந்தாலும் இன்று 5 9 விரயத்தில் இருப்பதால் தவிர்ப்பது நல்லது. காதலர்கள் சற்று பொறுமையாக இருங்கள். மற்றபடி பார்க்கின்ற பொழுது இன்று செலவுகள் உள்ளது உங்களுடைய காதலர்களுடைய உறவுகளுக்கு இடையே. தேவையில்லாத செலவுகளை அது மகிழ்ச்சிக்குரிய செலவு தான், இருந்தாலும் அதற்குரிய ஆயத்தமாக செலவுக்குரிய பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி இன்றைய நாள் மகிழ்ச்சியே. குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று பொறுமை, கணவன் மனை உறவிலேயே அன்பு பாசம் இருக்கும். வீட்டுக்குள் சேவைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், இருந்தாலும் மகிழ்ச்சிக்குரியது. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் மற்றும் உற்றார் உரிமைகள் நண்பரிடம் பகமை இல்லை. நட்பே 4 புதன் மிக அற்புதமாக இருக்கிறார். இவையெல்லாம் இன்றைய நாள் சாதகமே. நண்பர்கள் நட்பே இருக்கிறது என்றாலும் அவர்களாலும் செலவுகளுக்கும் கவனம். உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் கரோனா தாக்குதலிலே விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான்
நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நீங்கள் நீர் ராசியிலே பிறந்தவர்கள். எனவே நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, கணபதி சிலை வைத்து அவர்களுக்கு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் அப்பப்பொழுது செய்வது, குறிப்பாக வேலைக்கிழமையிலே செய்வது, குறிப்பாக சாய்பாபா ராகவேந்திரா சுவாமிகள் அவர்களுடைய சிலைகளை வைத்து அவர்களுக்கு தினந்தோறும் எலுமிச்சை, அதாவது பேரீச்சப்பழம், கொட்டையுள்ள பேரீச்சப்பழம் வைப்பது, வேலைக்கிழமை அன்று அபிஷேகம் செய்வது போன்றவைகள் செய்து வந்தால் உங்கள் ராசி மிகவும் பலம் பெறும், யோகத்தை அடைவீர்கள். ஆகையால் அவை தொடர்ந்து செய்து வாருங்கள். இன்றைய கிழமை வெள்ளி, அடுத்த வேலைக்கிழமையினாலும் அது தொடர்ந்து செய்வார்கள். இன்றைய தினத்திலிருந்து செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுங்கள். மீன் தொட்டி வைப்பதும் மிக சிறந்த பலனை தரும். முடிந்தவரை அதை செய்ய பாருங்கள். உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் இன்றைய நாள் ஒரு சிறப்பான, மேன்மையான, நன்மையான, வெற்றிக்குரிய நாளாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன், இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையிலே இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கன் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். ஜோதிடம் என்பது 12 ராசிகள், 9 கிரகங்கள் என்று மட்டுமல்ல, அவையிலே நுட்பமான விஷயங்கள் பல இருக்கின்றது. உங்கள் ராசி எந்த தத்துவத்துக்குரியது, அவை எவ்வாறு அவற்றை பலப்படுத்துவது என்பதெல்லாம் உங்களுடைய ஜனன ஜாதகம் தான் தெரிவிக்கும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களிலே எவ்வாறு இருக்கிறது என்பதை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும், நான் வணங்கும் குருமார்கள் சித்தருமார்களாகிய பதஞ்சலி சித்தரும், காகபுஜண்ட சித்தரும், கருவூரா சித்தரும், நான் வணங்கும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜாதகத்திலே ஒரு புதிய பார்வையாக எவ்வாறு பலாபலன்களை பார்க்க வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவிக்க இருக்கின்றேன். அதாவது நாம் ராசி ரீதியான பலன்களை தினப்பலன்களாகவும் மாதப்பலன்களாகவும் ஆண்டுகோள்கள் பெயர்ச்சிக்குரிய பலன்களாகவும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ராசி என்பது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையிலே வரக்கூடியது. ஜாதகத்தில் இரண்டு இருக்கின்றது, விதி மற்றும் மதி. விதி என்பது உங்களுடைய லக்னம். லக்னம்தான் உங்களுடைய தலைவிதி எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிவிக்கும். நீங்கள் யார், உங்களுடைய தாய் தந்தையர் யார், உங்களுடைய சகோதர சகோதரிகள் யார், உங்களுடைய நண்பர்கள் பகைவர் யார், உங்களுடைய கணவன் அல்லது மனைவி எப்படிப்பட்டவர்கள், மிக ஆயுள் நீண்ட ஆயுள் இருக்கிறதா, எவ்வாறு இருக்கும் அந்த ஆயுள், உடல்நலத்திலே நோய் நொடிகள் இருக்கிறதா அல்லது திட ஆரோக்கியமாக இருப்போமா, இவையெல்லாம் லக்னத்தின் மூலமாகவும், உங்களுடைய லக்னத்திற்கு 5 இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மூலமாகவும், மேலும் 9 இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தின் மூலமாகவே முழுமையாக அறிய வரும். 1, 5, 9 இவையே திரிகோணம். திரிகோணாதிபதிகளே உங்களுக்கு யோகாதிபதிகள். மேலும் ஒருவருக்கு எத்தனை யோகங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த யோகத்துக்கு நடைமுறையிலே தசாபுத்தி அந்தரங்கள் வர வேண்டும். அந்த யோகத்துக்குரிய கிரகத்துடைய தசாபுத்தி அந்தரங்கள் வந்தால்தான் அந்த யோக பலன்களை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும். இவை உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் மூலமாகத்தான் முழுமையாக அறிய வரும். ஏனென்றால் லக்னம், லக்னம் என்பது ஒரு கிரகம் அல்ல. லக்னம் எந்த லக்னமாக வருகிறதோ அந்த இடத்துக்கு அதிபதியே லக்னாதிபதி. நவக்கோள்களிலே ராகு கேதுவிற்கு சொந்த வீடு கிடையாது. 7 கோள்களிலே சூரியன் மற்றும் சந்திரனுக்கு ஒரே ஒரு வீடு தான். மற்ற 5 கிரகங்களுக்கு 2 வீடுகள் இருக்கின்றது. ஆகையால்
உதாரணமாக மேஷத்தில் பிறந்தால் உங்கள் லக்னாதிபதி செவ்வாய், அதே நீங்கள் விருச்சகத்தில் பிறந்தாலும் உங்கள் லக்னாதிபதி செவ்வாய். இது ஒரு உதாரணம். அப்படியாக பார்க்கின்ற பொழுது நாம் ஏன் ராசி பலன்களை பார்க்கிறோம்? கோள்கள் மூன்று விதமாக பயணம் செய்கிறது, சஞ்சாரம் செய்கின்றது. ஆண்டு கோள்கள் சனி, ராகு, கேது, குரு, இவர்கள் ஆண்டு கோள்கள். இரண்டரை வருடம், ஒன்றரை வருடம், ஒரு வருடம். மற்றவர்கள் எல்லாம் மாத கோள்கள். சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், இவற்றில் ஒரே ஒரு கிரகம் மட்டுமே, சந்திர பகவான் மட்டுமே நாள் கோள். ஒரு நட்சத்திரத்திலே ஒரு நாள் இருப்பார், 27 நட்சத்திரம். அவை ஒரு மாதத்துக்குரிய நட்சத்திரங்களிலே சஞ்சாரம் செய்வார். சந்திரன் ஒரு மாதத்தில் அனைத்து ராசிகளையும் சஞ்சாரம் செய்துவிடுவார். ஆகையால் தான் சந்திரனை ராசி பலன்களாக நம் அன்றாட நாட்கள் எவ்வாறு இருக்கும் என்று தினப்பலன்களிலே அறிந்து கொண்டோம் என்றால், நம் மனம், மனோகாரகன் சந்திர பகவான், நம் மனம் எவ்வாறு இன்றைய நாள் இருக்கும் என்பதற்கே இத்தகைய தினப்பலன்கள், இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதிலே மாதப்பலன்கள், கோள்கள் ஆண்டு கோள்கள் எவ்வாறு இந்த ஆண்டிலே இருப்பார்கள் என்பது ஆண்டு பலன்கள். ஆனால் நான் இப்பொழுது ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்கின்றேன். அதாவது உங்களுடைய ஜனன ஜாதகம் மற்றும் கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்குரிய பலன்கள், இவை இரண்டையும் ஒப்பிட்டு மாத ரீதியாக ஒவ்வொரு மாதமும் அதற்குரிய பலன்களை முழுமையாக அலசி ஆராய்ந்து எவ்வாறு இந்த மாதம் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே தசா, புத்தி, அந்திரம், அந்த அந்திரம் எவ்வாறு இருக்கும் இந்த மாதத்தில், மேலும் உங்களுக்கு ராசி ரீதியாக உங்கள் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நான் ஒப்பிட்டு பார்த்து அதற்குரிய பலன்கள் மாத ரீதியாக ஒவ்வொரு மாதமும் எடுத்து கூற இருக்கின்றேன். இப்பொழுது நிறைய நண்பர்கள் என்னிடம், அயல்நாட்டில் இருக்கின்றவர்கள், இந்தியாவில் இருக்கின்றவர்கள் விருப்பப்பட்டு அதற்கு எங்களிடம் அணுகி அந்த பலன்களை வீடியோவாக பெற்று மாத ரீதியாக நான் பார்த்து கொள்வேன் இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் எனக்கு என்பதை அறிந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று கேட்டு பெற்று வருகிறார்கள். நீங்கள் விருப்பப்பட்டாலும் எங்களை நீங்கள் அணுகலாம். கீழே இருக்கின்ற அலைபேசியினிலே, வாட்ஸ்அப்பிலையும் ஸ்கைப்பிலையும் எங்களை அணுகலாம். உதாரணமாக இந்த பதிவிலே ஒரு சில ஜாதகம், ஒரு ஜாதகத்தை எவ்வாறு ஒப்பிட்டு பார்க்கிறேன் என்பதை உங்களுக்கு எடுத்து கூறவிருக்கின்றேன். இந்த ஜாதகம், இந்த ஜாதகத்திலே இவர் பிறந்திருக்கிறது அக்டோபர் மாதம் 25 தேதி 1979, சென்னையிலே பிறந்திருக்கிறார், 7:10 இரவு. இது அவருடைய ஜனன ஜாதகம். அந்த ஜனன ஜாதகத்திலே அவருடைய தசாபுத்திகள் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அவர் தனுசு ராசியிலே பிறந்திருக்கிறார், அவருக்கு நடந்து கொண்டிருக்கின்றது சந்திர திசை. அந்த சந்திர திசையிலே இப்பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருப்பது கேது புத்தி. அந்த கேது புத்தி நீங்கள் வீடியோலேயே பார்த்து கொண்டிருக்க முடியும். சந்திர திசையிலே கேது புத்தியிலே தற்பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அந்திரம், அதாவது குரு அந்திரம், குரு அந்திரம் 2020 ஜனவரி மாதம் 25 தேதி முதல் 2020 பிப்ரவரி மாதம் 22, இன்று நான் பேசி கொண்டிருப்பது பிப்ரவரி மாதம் 8 தேதி இந்த பதிவை, அப்படி பார்க்கின்ற பொழுது 22 வரைக்கும் அவருக்கு குருவோடைய அந்திரம் நடக்கும். அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது சனியோடைய அந்திரம் நடக்கும். ஆகையால் சந்திர திசையிலே கேது புத்தியிலே குரு அந்திரம் மற்றும் சனி அந்திரம் நடக்கப் போகிறது இவருடைய ஜனன ஜாதக ரீதியாக. அப்படி பார்க்கின்ற பொழுது கோச்சார ரீதியாக, இப்பொழுது நான் போட்டிருக்கின்ற வீடியோவில் அந்த ஜாதகமாகப்பட்டது கோச்சார ரீதியாக பார்த்தீர்கள் என்றால் பிப்ரவரி மாதம் 8 தேதி 2020 இந்த டைம் நான் போட்டிருக்கிறேன், இப்போ 6:22 PM அப்படி என்று நான் போட்டு சென்னை என்று போட்டிருக்கின்றேன். இப்பொழுது இந்த கோச்சார ரீதியாக தனுசு ராசிக்கு எவ்வாறு பலாபலன் இருக்கும், ஜாதக ரீதியாக சந்திர திசையிலே கேது புத்தியிலே குருவோடைய அந்திரம், அடுத்ததாக சனியோடைய அந்திரம், அதாவது ஜாதகத்து ரீதியான பலன்கள், அந்த பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதையும், மேலும் இதே மாதிரி வீடியோவாக உங்களுக்கு அனுப்பி, நீங்கள் வீடியோ பார்த்துருக்கிறீங்களா, அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் வீடியோவாக அனுப்பேன். அவருக்கு ஒப்பிட்டு பிப்ரவரி மாதம் 8 இந்த மாதம் பிப்ரவரி எவ்வாறு இருக்கும் என்பதை எடுத்து கூறவிருக்கிறேன். அவருக்கு முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும், மார்ச் மாதம், ஏப்ரல், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்று இந்த 2020 ஆண்டு ஒரு ஆண்டு பலன்கள் என்றால் ஒரு ஆண்டுக்குரிய முழுமையான 12 மாதங்களுக்குரிய பலன்கள். இப்பொழுது பிப்ரவரி நீங்கள் வந்து தேவைப்பட்டீங்க, பிப்ரவரியிலேருந்து அடுத்த பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு நான் கூறுவேன். நீங்கள் விருப்பப்படுகிறோம் எங்களை அணுகலாம் என்று கூறி, நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாய்ப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.